அனைவருக்கும் வணக்கம். இறையருளும் குருவர்களின் துணையோடு நாம் தொடர்ந்து திருமந்திரத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் மூன்றாம் தந்திரத்தில் காலச்சக்கரம் என்கிற அதிகாரத்தில் உள்ள ஒரு பாடலை சிந்திக்கிருக்கிறோம். காலச்சக்கரம், வாழ்நாள் வரையறை, காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. மணிமேகலை சொல்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, பிறத்தலும் மூத்தலும் பிணிபட்டு இறங்களும் இறத்தலும் உடையது இவ் இடும்பை கொள்கலம், மக்கள் யாக்கை இதுவென உணர்ந்து மிக்க நல்லறம் புரிதல் விழைந்தேன் என்று மணிமேகலை பேசுவதாக சீத்தலை சாத்தனார் எழுதியிருக்கிறார். பிறக்கிறோம், வளர்கிறோம், நோய்வாய்ப்படுகிறோம், முதுமையடைகிறோம், ஒரு நாள் சொல்லாமல் கொள்ளாமல் புறப்பட்டு விடுகிறோம். இதுதான் வாழ்க்கை. அதனால் இருக்கிற வரை அறம் செய்வோம். ரொம்ப அழகான கருத்து. காலச்சக்கரம் இந்த வாழ்க்கை வரையறைக்கு உட்பட்டது. நினைக்கென வரைந்த யாண்டுகள் பலவும் மனக்கிணிதாக வாழிய வேந்தே, அதுவும் மணிமேகலை தான், காப்பியத்தில் வர்றது தான். ஏன்னா எல்லோருக்கும் பிறக்கிற பொழுதே வரையறை செய்யப்பட்டு விட்டது. உங்கள் வரையறை வாழ்நாள் ஆண்டு அல்ல, 365 வருஷம் ஆண்டை பற்றி இல்லை. அது உங்களுடைய மூச்சின் அளவை பொறுத்து நீங்கள் எவ்வளோ ஆண்டுகள் வாழ்வீர்கள் என்பது வரையறுக்கப்பட்டு இருக்கிறது. எனவே இதை உணர்ந்து கொண்டால் தெளிவடையலாம். இதில் இந்த காலச்சக்கரத்தில் ஒரு 10 வகையான அறிவை பற்றி பேசுகிறேன். ரொம்ப வியப்பாக, நம்மெல்லாம் 6 அறிவு தானே கேள்விப்பட்டிருக்கோம். இந்த பாட்டில் 10 வகையான அறிவு நிலைகளை பற்றி பேசுகிறார். பாடல் எண் 741. உற்றறிவு ஐந்தும் உணர்ந்தறிவு. உற்றறிவு 5, ஏன்னா அது எல்லாருக்கும் தெரியும் 5 அறிவு பற்றி. உணர்ந்தறிவு 6. 7 கற்றறிவு. 8 கலந்தறிவு. 9 பற்றிய 10 பல வகை நாழிகை அற்று அறியாது அழிகின்றவாறே. காலச்சக்கரத்தில் 10 வகையான அறிவு நிலைகளை பற்றி பேசுகிறார். 5-6 அறிவை பற்றி தொல்காப்பியர் நமக்கு சொல்லியிருக்கார். தொல்காப்பியர் பொருளதிகாரத்தில் மரபியல் என்கிற அதிகாரத்தில் 6 அறிவை பற்றி பேசுகிறார். இதெல்லாம் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு தொல்காப்பியர் இலக்கணர் வகுக்கிறார். 1 அறிவதுவே உற்று அறிவதுவே. முதல் அறிவு என்ன? ஓரறிவு உள்ள உயிர்களுக்கெல்லாம் என்னன்னு தெரியும்னா, ஊர் உடம்பு தான் இருக்கும், உடல் உணர்ச்சி தான் இருக்கும். கண் இருக்காது, காது இருக்காது, மூக்கு இருக்காது, வாய் கூட இருக்காது, உடம்பு முட்டு இருக்கு. அப்படிலாம் சில உயிர்கள் இருக்குது, அமீபா அது மாதிரி உயிர்கள். 1 அறிவதுவே உற்று அறிவதுவே. உடம்பு தொடு உணர்வு முட்டு இருக்கும். 2 அறிவதுவே அவற்றொடு நாவே. 2வது அறிவு வளர்ந்த உயிர்களுக்கு என்ன இருக்குன்னா, உடம்போட நாக்கு இருக்கும், சுவையே சுவை தொடு உணர்வு சுவை அறிவு இருக்கும், நாக்கு இருக்கும். 3 அறிவதுவே அவற்றோடு மூக்கே. இது தொல்காப்பியர் நான் சொல்கிறது நூற்பா மரபியல். 3வது அறிவு வந்த விலங்குகளுக்கு, உயிர்களுக்கு, விலங்குன்னு சொல்லக்கூடாது, உயிர்களுக்கு தொடு உணர்வு இருக்கும், நாக்கு சுவை உணர்வு இருக்கும், 3வது மூக்கு இருக்கும், வாசனை காற்று, அது சுவாசிக்கிற விலங்காகிடும். 4 அறிவதுவே அவற்றோடு கண்ணே. அப்போது தொடு உணர்வு, நாக்கு, மூக்கு. 4வது அறிவு வந்தால் கண், பார்வை உணர்வு வந்துடும். 5 அறிவதுவே அவற்றோடு செவியே. 5வது அறிவு வந்தால் காது வந்துடும். இந்த காது தான் ஞானத்துக்கு முக்கியமானது. காது இல்லாதவர்கள் ஞானத்தை பெறுவது கொஞ்சம் கடினம். ஏன்னா ஒரு குருபிரான் சொல்ல சொல்ல அதை காது இருந்து கேட்டு தான் ஞானத்தை பெற முடியும். சொல்ல கேள் ஞான வழி, இது ரொம்ப முக்கியமான தொடர். ஞானமே வந்து சொல்ல கேட்பது தான். நீங்கள் வேத காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தானே எல்லாம் பேப்பர் பேனாக வந்துருச்சு. அந்த கால ஓலைச்சுவடியில் குறிப்பிட்டவர் தான் எழுத முடியும். பெரும்பாலும் சொல்ல கேட்டு கேட்டு தெரிந்து கொண்டது தான். இப்போ என்னுடைய தாத்தா கால முறை, நம்ம கேட்குறவங்களுடைய எல்லாருடைய தாத்தா பாட்டி காலத்தில் எல்லாம் கேட்டு கேள்வி ஞானம்தான். அவங்க எழுதி படித்ததெல்லாம் இல்லை. ஆனால் அவங்களுக்கு ராமாயணத்தில் 200 பாட்டு தெரியும், மகாபாரதத்தில் ஒரு 200-300 பாட்டு தெரியும். எல்லாம் மனப்பாடம். கேட்டு ஒரு தடவை கேட்டாலே மனதில் பதிவு வைத்து கொள்கிற ஆற்றல் அவர்களுக்கு இருந்தது. கேள்வி ஞானம், சொல்ல கேள் ஞான வழி, அந்த ஞானத்தை அப்படித்தான் அவர்கள் பெற்றார்கள். அது வந்து 4வது அறிவு கண், 5வது அறிவு செவி, 6வது அறிவு அவற்றோடு மனநே. 6வது அறிவு மன அறிவு, அது 6வது அறிவு அவற்றோடு மனநே என்று முடிக்கிறார். நெறிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினோர். நெறிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினோரே என்று மரபியல் நூற்பா. அப்போ தொல்காப்பியர் காலத்தில் தெளிவாக சொல்லிவிட்டால் 6 அறிவு என்னென்ன? முதல் அறிவு தொடு உணர்வு, 2வது அறிவு சுவை உணர்வு, 3வது அறிவு முகர்வு மூக்கு, 4வது அறிவு பார்வை, 5வது அறிவு செவி, 6வது அறிவு மனம். இது வரைக்கும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ திருமூலர் அதை தாண்டி 7வது அறிவுக்கு போகிறார்.
இப்போ ஆறு அறிவு நமக்கு எல்லாம் தெரியுது. நமக்கு மனம் என்ற ஒன்று இருப்பினால்தான் மண் மனிதன் மனிதன் என்ற பெயர் வருவதற்கான நமக்கு மனம் இருக்குது. ஏனைய விலங்குகளுக்கெல்லாம் மனம் இருக்கா? நமக்கு அந்த அளவுக்கு எனக்கு அறிவியல் தெரியாது. ஆனால் நமக்கு ஆறாவது பெற்றவர்களுக்கு மனம், அதனாலேயே மனிதன் என்ற ஒரு பெயரும் உண்டு. ஏழாவது அறிவு என்பது நன்மை தீமை என்று பிரித்தறிந்து ஆராய்ந்து செய்கிற அறிவு, அதுதான் ஏழாவது அறிவு. அவங்கள நம்ம ஞானின்னு சொல்கிறோம். அறிவாக மாறும் மனம், அறிவாக மாறுது. நான் முன்பே சொன்னேன், மனம் என்பது ஒரு நாணயத்தின் ரெண்டு பக்கம் போல், மேல் நோக்கினால் அறிவு, புலன்கள் கீழ் நோக்கினால் மனம். உயிர் அவாவோடு பற்றினால் அதுக்கு மனம், உயிர் அவாவற்று மேல் நோக்கி போனாலும் அதுக்கு அறிவின் பேர். ஒரே பொருள் தான், செயல்நிலை நோக்கி மனம் என்ற பெயர், அறிவு என்ற பெயர், நினைவு என்ற பெயர், உணர்வு என்ற பெயர், உயிர் என்று பெயர், ஆன்மா என்ற பெயர், எல்லாம் ஒன்று தான். ஒன்று எந்தெந்த நிலையில் எந்தெந்த செயலில் எப்படி செயல்படுதோ அதற்கேற்ப அது பெயரை வாங்கிக்கொள்ளும். ரொம்ப புரியலன்னா புரியல மாதிரி சொல்கிறேன். நான் பல முறை சொன்னது தான், இங்கே நான் பேசுகிறேன், என்னை நீங்கள் பார்க்குற நீங்கள் சொற்பொழிவாளராக பார்க்கிறீர்கள். ஆனால் என்னுடைய மாணவர்கள் இதை பார்க்குறவர், நம்ம பேராசிரியரா என்னென்னமோ பேசுகிறாரே என்று என்னை பேராசிரியராக பார்ப்பார்கள். என் மகன் பார்த்தால் என்னை தந்தையாக பார்ப்பான், என் மனைவி என்னை கணவனாகத்தான் பார்ப்பாங்க, சொற்பொழிவாளராக பார்க்க மாட்டாங்க. இப்படி எனக்கு 30-40 உறவுகள் இருக்குன்னு, அண்ணன் தம்பி தாத்தா பாட்டி எல்லாரும் அவங்கவுங்க நிலையில என்னை பார்ப்பாங்களே தவிர, நீங்கள் என்னை தெரியாதவர் தான் என்னை சொற்பொழிவாளராக பார்க்குறது. ஒரே ஆள் ஒரே நேரத்தில் ஒரே க்ஷணத்தில் 30 உறவு முறைக்கு 30 நாமரூபங்களை பெற்று இருப்பதைப் போலத்தான் தெய்வமும் இருக்குது. அவங்கவுங்க இயல்புக்கு ஏற்ப அதை பார்க்கிறார்கள். எனவே தான் மனம் அறிவு இதெல்லாம் ஒரு பொருள், செயல்நிலை நோக்கித்தான் வேறு பெயர். எட்டாவது அறிவு கல்வி அறிவு, மனம் நூல்களை கற்று தெளிந்த ஞானநிலை பெறுவதற்கு பேர். கற்று கேட்டு ஆன்று அறிந்து அடங்கிய நிலைக்கு எட்டாவது அறிவு. ஒன்பதாவது அறிவு கற்றது வேறு கேட்டது வேறு, ஆனால் அதை அனுபவத்துக்கு கொண்டு வர்றாங்களே, இன் ப்ராக்டிக்கல், அனுபவித்த அனுபவபூர்வமாக ஒருவர் மேலே போயிட்டார்னா அது ஒன்பதாவது அறிவு. பத்தாவது அறிவு இறையன் திருவடி ஞானம் பெற்று இறை அனுபவத்தை பெறுதல். அந்த அனுபவத்தை இடைவிடாது பெற்று உயர்ந்த சிவநிலைக்கு மேலே போய் நிற்கிறாரே, அது பத்தாவது அறிவு. இந்த பத்தையும் திருமூலர் இந்த 741 பாட்டில் சொல்லியிருக்கிறார். உற்றறிவு ஐந்தும், ஏன்னா முதல்ல 5 எல்லாருக்கும் தெரியுன்றதுனால விட்டுட்டார். உணர்ந்தறிவு 6, இப்படி அந்த பாட்டு தொடங்குது. இதில் நமக்கு என்ன முக்கியம்னா, இது எப்படி திருமூலர் அந்த காலத்திலேயே அப்பயே இவ்வளோ தொல்காப்பியரே 6 அறிவை பற்றி சிந்திச்சிட்டார், மரபியில் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் 7, 8, 9, 10 இந்த அறிவு நிலைகளை எல்லாம் திருமூலர் நமக்கு இவ்வளோ தூரம் தெளிவாக எடுத்து சொல்கிறாரு. இதில் வந்து ஏன்னா காலம் செவ்வறு அறியாமல் மக்கம், இந்த மாதிரி நமக்குள்ளேயே உடம்புக்குள்ளே இத்தனை அறிவு நிலைகள் இருக்குது. இப்படி நம்ம போல் தேகம் எடுத்தவர் தானே, அவர் தானே ஞானி, நம்ம போல் தேகம் எடுத்து நம்ம கூட பிறந்தவர் தானே சித்தராக இருக்கார். நம்ம அதை புரிஞ்சுக்கிறது இல்லை. நம்ம நினைக்கிறேன் நம்மால் தானே, என்ன இல்லை உனக்கு தெரியாத ரோட்டில் எடுத்து போயிச்சு, நம்ம கூட தானே பார், எல்லாம் உன்னை போல் தேகம் எடுத்தவங்க தான், உன் கூட பிறந்த வளர்ந்தவங்க தான். அவர் அறிவு நிலையில் ஒருத்தர் வழக்கறிஞர் ஆகிட்டார், ஒருத்தர் மருத்துவர் ஆகிட்டார், ஒருத்தர் நீதிபதி ஆகிட்டார், ஒருத்தர் எங்கேயோ போயிருக்கிறாரு. அதே மாதிரி பண்பு நிலையில் ஒவ்வொருத்தரும் மாறி இருப்பாங்க. ஒருத்தர் யோகியாக இருப்பார், ஒருத்தர் ஞானியாக இருப்பார், ஒருத்தர் மகானாக இருப்பார். இங்கே தான் பிறந்தார் வளர்ந்தார், எல்லாம் இங்கே தான் 7 கிணறுல தான் பிறந்தார் வளர்ந்தார் வளர்லார் ராமனு. ஆனால் அவர் மிகப்பெரிய மகானாக சித்தராக பெரிய வளர்ந்துட்டார்ல, பழைய கதையை பேசிடக்கூடாது. இந்த நுட்பம் நமக்கு தெரிஞ்சாகணும், அதனால தான் ரொம்ப ஜாக்கிரதையாக வைக்கணும். காலம் பல பேரை யார் யார் எதுக்கு வந்தாங்களோ அந்த நிலைக்கு அவங்கள உருவாக்கிடும். அதை புரிஞ்சிக்காமே நாம் என்ன பண்ணுறோம், அது தெரியாது சார், இப்போ இதெல்லாம் தெரியும் சார், நம்ம கூட இருந்ததா சார், என்னால் ஒன்றா டீ சாப்பிடணும், ரைட்டு சார், 10 வருஷத்துக்கு உங்கள் கூட தான் வேலை பார்த்துருவோம், உங்கள் கூட டீ சாப்பிட்டார், கரெக்டு. காலம் அவரை வேறு எங்கேயும் போய் நிறுத்தியிருக்குது, இன்றைக்கி அவர் உங்கள் கூட இருந்தவர் இல்லையே, இன்றைக்கி வேறு நிலையில் இருக்கிறார். நீங்கள் எல்லாம் அவங்கவுங்க அவங்கவுங்க வாழ்க்கையை பொருத்தி பார்த்துக்கொள்ளணும். பொருத்தி பார்த்து பார்த்துதான் உண்மையான நிலைமை உங்களுக்கு என்னன்னு தெரியும். இல்லைனா நீங்கள் பழமையே பேசி கொண்டிருந்தால் இழப்பு, நீங்கள் இவ்வாறு தான் லூசர், நீங்கள் இழந்துருவீங்க. உங்கள் கூட சுற்றி இருக்கும் யார் நீங்களே தெரிஞ்சுக்கலன்னா நீங்கள் தான் இழப்பு, அவருக்கு ஒன்றும் இழப்பு இல்லையே. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இதில் வந்து 8, 2, 10 அறிவுன்னு சொன்னால் இன்னொரு நுட்பமான பொருள் இருக்குது. 8னா அகரம், தமிழில் ஆ போட்டிங்கன்னா 8, ஊ போட்டிங்கன்னா 2. 8, 2 மரியாதார் அறிவு என்ன அறிவு? 8, 2 மரியாதை எண்ணை 8வது நிலைமைசு ஏற்றி வைத்து அருட்பெறிஞ்சு வருகிறார்கள். மாணிக்கவாசகர் சொல்கிறார், 8, 2 மரியாதை ஏழியன் என்னை பட்டி மண்டபம் ஏற்றினை, பட்டி மண்டபம் ஏற்றினை, மாணிக்கவாசகர். 8, 2 ரொம்ப முக்கியமானது. இந்த 8, 2 சேர்ந்தால் 10, 10 தான் இம் என்ற சுழிமுனை. இன்னும் ரொம்ப ஜாக்கிரதையாக சொல்லணும்னா, இதை உடச்சி சொல்லணும்னா,
எட்டு என்பது அகரம், விழிப்பு நிலைன்னு அர்த்தம். ரெண்டு என்பது உகரம், கனவு நிலைன்னு அர்த்தம். எட்டு ரெண்டும் பத்தான இம் என்பது இம் என்ற சூழ்நிலை மூலம் ஆழ்ந்து உறங்குறீங்களே, இது மூணும் சேர்ந்தது நீங்கள் தான், விழித்தது நீங்கள் தான், கனவுல இருந்தது நீங்கள் தான், ஆழ்ந்து உறங்கி அப்புறம் எழுந்திரிச்சிட்டிங்க. தினந்தோறும் பிறக்கிறீங்களே, உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. இந்த மூணு ஓங்காரம் நீங்கள் தான் ஓமைய பொருள். ஓங்காரம் யார்? நாம தான். இந்த ஓங்காரம் நீங்கள் தான் ஓமைய பொருள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு குருபிரான் தேவைப்படுது. அந்த குருபிரான் தேவையினால ஓமைய பொருளாக இருக்க நாம் யாரும் தெரிந்து கொள்வோம், இறையனவும் பெறுவோம், உயர்வோம், உய்தி பெறுவோம். வணக்கம்.